வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குரக்கன் வரகு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சத்தான புட்டு, கேப்ப புட்டு. நண்பர்களே, உணவே மருந்து என்ற பழமொழியில் வந்து நம் முன்னோர்கள் அனைவருமே வாழ்ந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை நெறிமுறைகளும் அதே மாதிரி இருந்தது. அவங்களுடைய உணவு பழக்க முறைகளும் அந்த நெறிகளில் தான் இருந்தது. அதனால தான் என்னவோ அவங்களுடைய உடல் வாகவும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி, உடல் இருக்க உள் உறுப்புகளும் சரி, சிறந்த முறையில் வந்து இயங்குச்சு. ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி கிடையாது. நெருக்கடியான வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனாலேயோ என்னவோ நம்ம வந்து இந்த மாதிரி சில ஆரோக்கியமிக்க உணவு முறைகளை நம்ம வந்து வீட்டில் பண்ணாமையே இருக்கோம். இதை இந்த கேப்ப உணவு முறையை வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து நம்ம சின்ன பிள்ளையும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்கள உடல் நோய் நொடியற்ற ஒரு நல்ல உடல்வாக அவங்களுக்கு இருக்கும். உடல் குறைபாடுகள் இப்போ அதிகமாக இருக்கிறது ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், இது தான். இதையும் தவிர்த்துட்டு கண் வியாதி. இன்றைக்கி சின்ன பிள்ளைகளில் நிறைய பேர் வந்து கண்ணாடி தான் கேட்டால் அது ஒரு ஃபேஷன், அந்த ஒரு மாதிரி மாறிடுச்சு. காரணம், இரும்பு சத்து உடம்புல நம் உள் உறுப்புக்கு தேவையான நம்முடைய ஒரு உணவு பழக்க முறையை நம்மளை வந்து தவற விட்டுட்டோம். அதனால தான் நம்மளுடைய நாக்குக்கு சுவை சேர்க்கணும் அப்படின்னுக்காக நம்மளுடைய நாக்கை வந்து சந்தோஷப்படுத்துகிறோம். தவிர உங்களுடைய உள் உறுப்புக்கு தேவையான சத்தான உணவு பழக்க முறையில் நீங்கள் இன்னும் கடைபிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இனிமேலும் இந்த உணவு பழக்க முறையில் வந்து தமிழர்களின் உணவு பாரம்பரியான தானிய உணவு பழக்க முறைகளை வந்து வாரத்தில் 2 நாளாவது உங்களுடைய வீட்டில் செஞ்சு உங்களை ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிடுங்க. அது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு உணவு முறையாக இருக்கும். கேழ்வரகு தினைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தாவர வகை தான். இது கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து வைட்டமின்ஸு, தாது பொருட்கள், நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பயிரிடக்கூடிய தானிய வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா அரிசி, சோளம், மக்காச்சோளம், ஓட்ஸு, அப்புறம் கேழ்வரகு, கம்பு, இது தான் நம்ம அதிகமாக பயிரிடட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம உணவு தயாரிக்கும் முறையில் பார்த்தோம்னா அரிசியும் கோதுமையும் ரொம்ப அடிப்படை பொருளாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கேப்ப கேழ்வரகு வந்து நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது. கேப்பையில் கேப்ப புட்டு இருக்குது, கேப்ப ராகி சேமியாக இருக்குது, அப்புறம் கேப்ப லட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா கேழ்வரகில் வந்து நம்ம இந்த திணை பயிர் வகையில் நம்ம வந்து நிறையா டிஷ் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும்.
நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு நம்ம கையில் அப்படி பிடிக்கும்போது அப்படி ரவுண்டாக நிற்கணும், அதுதான் கேழ்வரகு புட்டு. பார்த்தீங்களா, ஏழைகளின் பூஸ்டான கேழ்வரகு புட்டு ரெடியாகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் சமைச்சு பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் கொடுங்க, இரும்புச்சத்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு பழக முறைகளை நீங்கள் உங்கள் வாழ்நாளை எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.